விஜய் டிவியோட தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியல் மூலம் தொகுப்பாளினியாக இருந்த ஜாக்குலின் சீரியல் ஹீரோயினாக மாறியிருக்காங்க. விஜய் டிவியோட பிரபல நிகழ்ச்சியான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலமாக ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க ஜாக்குலின். தற்போது தேன்மொழி பிஏ சீரியலில் தேன்மொழியாக நடிச்சிட்ருக்காங்க. கணவன் அருளை ஹீரோ சார் அப்படின்னு கூப்பிடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. தேன்மொழி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறதால அவளை மகன் அருளுக்கு பிடிக்காம கல்யாணம் செஞ்சு வச்சிடுறாங்க அவனோட தந்தை. அவ காந்தி நகர்காரி அப்படின்னு முதல்ல வீட்டுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறாங்க அவனோட அம்மா. இருந்தாலும் தேன்மொழிக்கு அருள் அப்படின்னா பொல்லை பிரியும். திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே அவன் மேலே ஒரு தலை காதல் இருந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதல் இன்னும் அதிகமாகி இருக்கு. தேன்மொழியை புரிஞ்சுக்கிட்ட அருளோட பாட்டி அவளுக்கு பக்கபலமாக இருக்காங்க. அப்பப்போ அவளுக்கு ஐடியா கொடுத்து அசத்திட்டிருக்காங்க. இருப்பினும் மருமகளை பழிவாங்கணும் அப்படின்னு துடிக்கும் அருளோட அம்மா கிடைக்கிற கேப்பில் எல்லாம் கெடா வெட்டிகிட்ருக்காங்க. இந்த நிலையில் தேன்மொழியோட வயிற்றில் வளர்ற கருவை கலைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அருளோட அம்மா. ஆனால் அதுக்கு அருளோட அக்கா பலிகடாவா ஆகுறா. அவளை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அங்கே வர்ற அக்கா கணவர்கிட்ட அவளுக்கு அபாசன் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறான் அருள். வாய் அடைச்சி போகிறாங்க அருளோட அம்மா. தேன்மொழி வயிற்றில் வளர்ற கருவும் நம்ம வீட்டு வாரிசு தானே, அதை போய் கொல்ல நினச்ச பாவத்துக்கு இப்போ என்னாச்சு பாத்தியா அப்படின்னு நொந்து போகிறாங்க. தற்போது வெளியாகி இருக்க ப்ரோமோவில் கருவை கலைக்க மருந்து வாங்கியவரோட வீட்டுக்கு போய் நான் உங்கள் கிட்ட மருந்து வாங்கின விஷயத்தை யார் வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அருளோட அம்மா. இதை வெளியே நின்று அவங்களோட மக கேட்டுடுறா. மக கேட்டுட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு அதிர்ச்சி தாங்கலை. மக காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அழுகிறாங்க. நீ எனக்கு செஞ்சது பச்சை துரோகம், இனி என் மூஞ்சில் முழிக்காதன்னு வெளியேறுகிறா. கதறி அழுகிறா அருளோட அம்மா.